ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆகிருக்க முத்துமலை முருகன் கோவிலோட சிறப்பு அம்சங்களையும் வரலாற்று சிறப்புகளையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். தமிழ் மக்கள் எல்லாராலுமே வியப்பூட்டுற அளவுக்கு உலகத்திலேயே மிக உயரமான சிலை அமைஞ்சிருக்க இடம் தாங்க இந்த முத்துமலை முருகன் கோவில். இதுவரைக்கும் உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோயிலில் தாங்க. அந்த கோயிலோட மிகப்பெரிய பிரம்மாண்டமே 140 அடியில் அமைஞ்சிருக்கிற முருகர் சிலை தாங்க. உலக புகழ்பெற்ற மலேசியா பத்துமலை முருகன் கோயிலோட சிலையை வடிவமைச்சவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க இந்த முத்துமலை முருகன் கோயிலோட சிலையையுமே வடிவமைச்சிருக்காருங்க. ஸோ இந்த ரெண்டு சிலையுமே வடிவமைச்ச தியாகராஜ ஸ்தபதிங்கிறவர் தான் முருகருடைய 6 படை கோயில்களையுமே மண்ணெடுத்து மிக அற்புதமாக பிரசிஷ்டி பண்ணியிருக்காங்க. தியாகராஜ ஸ்தபதி இந்த முத்துமலை முருகன் கோயிலோட சிலையை 146 அடிக்கு வடிவமைச்சதோடு ஒரு கையில் வேலாயுதத்தோடையும் மறு கையில் மக்களுக்கு ஆசி வழங்கும் விதமாக திருக்கோலத்தில் இந்த முருகர் சிலையை வடிவமைச்சிருக்காருங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் புத்திரகவுண்டன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. சேலம் டு இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் தாங்க டிராவல் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேலத்திலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக 5 மினிட்ஸ் கொண்டு இந்த கோயிலுக்கு வரதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த முத்துமலை முருகன் கோயிலை நம்ம ரோட்டிலிருந்தே பார்க்கும்போது கம்பீரமான காட்சி அளிக்குதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வரவங்களுக்காக ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் வசதிகளும் ரெஸ்ட் ரூம் வசதிகளும் எல்லாமே தேவையான அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிமலை முருகன் கோயில் மாதிரியே இந்த முத்துமலை முருகன் கோயிலையுமே பஞ்சாமிரத பிரசாதமாக வழங்கப்பட்டதுங்க. இந்த முத்துமலை முருகன் கோயிலில் உண்டியல் கிடையாது, பட் நன்கொடை வழங்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக கோயிலோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நன்கொடை வழங்கலாங்க. 60 வீடுகளுக்கு நிகராக இந்த முத்துமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த முத்துமலை முருகன் கோயிலில் அந்த வேலாயுதத்துக்கு அருகாமையில் நம்ம போய் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க. கம்பீரமான சிலைக்கு பின்னாடியே ஒரு மலை ஒன்று அமைஞ்சிருக்குங்க. அங்கேயும் ஒரு முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டு வரதே நம்மளால் பார்க்க முடியுங்க.
இரவு நேரங்களில் லைட்டு வெளிச்சத்தில் அந்த முருகர் சிலையை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமான காட்சியாக இருக்குன்னே சொல்லலாங்க.